வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழக சேனல். இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் 21 கண்டபேஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கில் போயிடலாம். ஸோ அக்டோபர் 31 வந்து எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் தீயா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க, சரியா? ஸோ தீயா வேலை செஞ்சிட்ருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ எத்தனை மந்த் படிச்சிருக்கணும், எத்தனை மந்த் கண்டிப்பான முறையில் இவ்வளோ கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ மினிமம் க்ரிட்டீரியா மேக்ஸிமம் க்ரிட்டீரியாங்கிற மாதிரி கண்டிப்பாக இவ்வளோ படிச்சிருக்கணும், இல்லை அவ்வளோ படிச்சிருக்கணும், நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரை நான் என்ன இது பண்ணுவேன், ஸோ எக்ஸாம் டேட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, லாஸ்ட் 3 மந்த்ஸை ஒழுங்கு நல்லா படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் 20 டேட்ஸ் வர, சரியா? ஸோ 1-20 வரை வந்து நல்லா படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ இது வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது படித்து முடிச்சுட்டு இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, சரியா? ஸோ ஜூலை மாதத்தை சும்மா ஒரு ஓவர் வியூ பார்த்துக்கோங்க, சரியா? ஜூலை மாதத்தை கொஞ்சம் ஓவர் வியூ பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் 20 டேட் வந்து படிச்சிருங்க, மறக்காம, சரியா? சரி, ஓகே. சரி, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு டெலகிராம் சேனல்ல வந்து மெசேஜ் பண்ணி சொல்லிக்கே பேசுங்க. ஸோ கண்டிப்பா நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், சரியா? ஸோ உங்க டவுட்ஸ்லாம் வந்து நான் அதுல வந்து சொல்றேன், ஓகேவா? ஸோ அக்டோபர் 19 குவிசன்ஸ் இருக்கு, அதே மாதிரி 20 குவிஸ்கன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த நம்ம வீடியோவை டெய்லி பார்த்துட்டு, ஸோ அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுவே வந்து ஓரளவுக்கு கண்டிப்பாக மறக்காது, சரியா? எக்ஸாமில் கேட்குறாங்க கேட்கல அது வந்து செகண்டரி, நம்ம படிக்கிற சிஏ வந்து மறக்காமல் இருக்கும், சரியா? ஸோ செப்டம்பரோட மந்த்லி பிடிஎஃப் இருக்குது. ஸோ அதோட லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இந்த லிங்க்கில் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ சிஎஸ்ஐஆரோட வெப்சைட் ஒன்று, கியூரெட்டுன்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹர்ஷவர்தன் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு, சரியா? ஸோ இது வந்து என்னென்னா, ரீபர்பஸ்டு ட்ரக்ஸு, என்னென்ன ரீபர்பஸ்டு ட்ரக்ஸ்லாம் வந்து COVID-19 இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அவங்க வெப்சைட்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களாம், சரியா? கியூரேட் அது பேர். ஸோ அடுத்து சிஎஸ்ஐஆரும் சிஎம்இஆரையும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சாலிட் வேஸ்ட்டு, அதாவது முனிசிபல் சாலிட் வேஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபெசிலிட்டியை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணுறதாங்களாம், சரியா? சிஎஸ்ஐஆரும் சிஎம்இஆர்ஐ, சிஎம்இஆர்ஐனா சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ நான் இங்கே ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன், சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து எந்த சிட்டி பேஸ்டு இன்ஸ்டியூட், சரியா? ஸோ நான் இது கொடுக்கல, சரியா? கண்டிப்பாக இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை வந்து ஆன்சர் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? ஆன்சர் தெரியலனா கூகுளில் சர்ச் பண்ணியாத ஆன்சர் பண்ணுங்க, சரியா? ஸோ என்னடா இவன் கூகுளில் சர்ச் பண்ணி கூட ஆன்சர் பண்ண சொல்கிறான் அப்படின்னா, எனக்காக இல்லை உங்களுக்காக தான், சரியா? ஜஸ்ட் வந்து இப்போ வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னால் கூட உங்களுக்கு வந்து வீடியோவில் மறக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை நீங்களாக சர்ச் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாகவே வந்து அது வந்து மறக்க மாட்டீங்க, சரியா? கடைசியாக ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணுறான், ஜேகே பஞ்சாயத்து ஒரு ஆக்ட் 1989 வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு சொல்லி டிடிசின்னு சொல்லி டெவலப் பண்ண போகிறாங்க, சரியா? டிடிசியோட ஃபுல் ஃபார்ம் நான் கொடுக்கல, ஸோ பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இதில் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேகே ரீ ஆர்கனைசேஷன் ஆக்ட் இருக்குல்ல, ஸோ 2019 கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் இதை கொண்டு வராங்க அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இதில் என்னென்னா, ஒரு ப்ரொவிஷன் வந்து ரிமூவ் பண்ணுறாங்களா, செக்ஷன் 10 இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு டிடிசின்னு சொல்லி ஒரு இதை டெவலப் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ அதோட டேர்ம் பீரியட் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஸோ இந்தியாவோட லாங்கஸ்ட் பிஆர்டிஎஸ், ஸோ பிஆர்டிஎஸ்னால் பஸ் ரேபிட் ட்ரான்சிட் சிஸ்டம், சரியா? பஸ் ரேபிட் ட்ரான்சிட் சிஸ்டம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஆர்ஆர்டிஎஸ், ரீஜினல் ரேபிட் ட்ரான்சிட் சிஸ்டம் சொல்லி ஒன்று படிச்சிருப்போம். ஸோ அது வந்து எந்த சிட்டிலேருந்து எந்த சிட்டி ஃபஸ்ட்டு, இந்தியாவோட ஃபஸ்ட்டு எப்போ அப்படின்னு சொல்லி ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? ஸோ சூரத்தோட பிஆர்டிஎஸ் தான் வந்து இந்தியாவோட லாங்கஸ்ட்டு பிஆர்டிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ 108 கிலோமீட்டர் வந்து அது வந்து கவர் பண்ணுது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா, 6வது இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதை யார் லீட் பண்ணுறாங்கன்னா, ஹெட்டட் பை சிஎஸ்ஐஆர் தான் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து விர்ச்சுவலாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹர்ஷவர்தன் தான் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு, சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ADTL, ஸோ ஆல்ஃபா டிசைன் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லி, சரி, ஆல்ஃபா டிசைன் டெக்னாலஜிஸ் இருக்காங்களா? ஸோ அவங்க வந்து பில்ட் அண்ட் ரன் கூட வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ MiG-29 சிமுலேட்டர் சென்டர் வந்து IAF-க்காக பண்ணுறாங்களாம். MiG-29 சிமுலேட்டர் வந்து சென்டர் வந்து இது பண்ணுறாங்க, ஸோ IAF-க்காக, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா UIDAI என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதார் PVC கார்டு, சரியா? ஸோ ஆதார் PVC கார்டு வந்து
போனாங்க. ஸோ இது வந்து நியூ ஃபார்ம் ஆஃப் ஆதார், ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, இதை வந்து நம்ம திரும்ப வந்து பாக்கெட் சைஸில் வந்து வச்சுக்கலாமா, ஜஸ்ட் லைக் ஏடிஎம் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ அவங்க வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் போய் இது பண்ணிக்கலாம், சரி? ஆதார் கார்டு ஹோல்டர்ஸ்லாம் வந்து திரும்ப வந்து நியூ பிவிசி கார்டு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மொபைல் நம்பர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலைனா அதில் வந்து பண்ணிக்கலாம், சரியா? ஸோ நீங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா கூட அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ 50 ரூபாயும் அதுக்கு சார்ஜ். ஸோ அடுத்து ஹெல்த் மினிஸ்டர் இது பார்த்தாச்சுல. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா ஆர்பிஎஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, மெரி சகிலி இனிஷியேட்டிவ்னு சொல்லி ஏபி எக்ஸ்பிரஸில் வந்து கொண்டாடுறாங்க, சரியா? மெரி சகிலின்னு சொல்லி, சரியா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு உமன் சப் இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து உமன் கான்ஸ்டபிள்ஸ் ஆஃப் ஆர்பிஎஃப் இருக்காங்கள. ஸோ அவங்களாம் வந்து எல்லா கோச்சஸ்லேயும் வந்து இருப்பாங்க, லேடிஸ் கோச்சஸ்லேயும் இருப்பாங்க, அதேமாதிரி எல்லா கோச்சஸ்லேயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஸோ அதான் வந்து மெரி சைக்கிளி. ஸோ உமன் பேசஞ்சர்ஸோட செக்யூரிட்டிக்காக வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், சரியா? ஸோ எந்த ஆர்பிஎஃப்னு பார்த்தோன்னா விசாகப்பட்டினத்தோட ஆர்பிஎஃப். ஸோ ஏபி எக்ஸ்பிரஸில் மெயினாக. ஸோ விசாகப்பட்டினம் டு நியூ டெல்லி. அடுத்து பார்த்தோம் இன்டர்நேஷ்னல் நியூஸு. ஸோ இது பார்த்தோம் இந்தியா கஜகஸ்தான் கிட்ட டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸோட ப்ரொடக்ஷனுக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் சைன் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா ரிப்போர்ட்ஸு, சரியா? ஸோ ரிப்போர்ட்ஸில் பார்த்தோன்னா மூணாவது எஸ்ஓஜிஏ. ஸோ எஸ்ஓஜிஏனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேட் ஆஃப் குளோபல் ஏர், சரியா? மூணாவது ஸ்டேட் ஆஃப் குளோபல் ஏர் ரிப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் தான் வந்து ஹையஸ்ட்டு பாப்புலேஷன் எக்ஸ்போஷர் வந்து இருந்திருக்கு 2019 அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ செகண்ட் யார் அப்படின்னு பார்த்தா நேபாள் இருக்காங்க, தேர்டு நைஜர் இருக்காங்க, சரியா? ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தா குளோபல் ட்ரேட் வேல்யூ வந்து 7-9% வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. ஸோ இந்த நியூஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த நியூஸை கேட்டால் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குளோபல் ட்ரேட் வேல்யூ வந்து 7-9% வந்து ஆயிடுச்சு 2020, சரியா? ஸோ அதோட ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. ஸோ யூஎன்சிடிஏடி, சரியா? ஸோ இந்த யூஎன்சிடியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா ஜெரிவா சுவிட்சர்லாண்டில் இருக்குது, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா கோவிட்டு டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் வந்து எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதாவது எவ்வளோ மில்லியன் ஜாப்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 85 மில்லியன் ஜாப்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி 2025 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஸோ 2025 கோவிட்-19 டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஜாப்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா 85 மில்லியன், ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை விட்டது யாருன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா ஜெனிவா சுவிட்சர்லாண்ட். ஸோ கிளாஸ் வாப், சரியா? கிளாஸ் வாப். ஸோ நிறைய பேர் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட வந்து காலனி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும். ஸோ அதுவும் வந்து ஜெனிவாவில் தான் இருக்குது, சரியா? ஸோ அதனால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ஓகேவா? ஸோ சப்மிட் அண்ட் கான்ஃபரன்ஸ் பார்த்தோன்னா 18th சிஓட ப்ராசிக்யூட்டர் ஜென்ரல் நடந்திருக்கும். ஸோ இந்தியா சைட்லேருந்து யார் போயிருப்பான்னா சாலிசிட்டர் ஜென்ரல், ஸோ துஷார் மெக்தா. ஸோ அவர் தான் வந்து போயிருப்பார், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஆர்கனைஸ் பண்ணது வந்து உஸ்பெஸ்கிஸ்தானோட ஆஃபீஸ், ஜென்ரல் ப்ரொசிக்யூட்டர் ஆஃபீஸ்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இங்கே ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன், எஸ்சிஓவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆல்ரெடி நான் கேட்டேன், எஸ்சிஓவோட செக்ரட்டரி ஜென்ரல் யார், சரியா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? எஸ்சிஓவோட செக்ரட்டரி ஜென்ரல் யார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ இந்தியன் பேங்க் வந்து ஐஐடிஎம்ஐசி, சரியா? ஸோ ஐஐடிஎம்ஐசினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐஐடி மெட்ராஸோட இன்குபேஷன் செல், சரியா? ஸோ அவங்க கூட தான் வந்து சேர்ந்து பண்ணுறா பார்ட்னர் ஆகி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட் ஃபெசிலிட்டி, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு உண்டான கிரெடிட் ஃபெசிலிட்டின்னு சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னா ஐஎன்டி ஸ்ப்ரிங் போர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஐஎன்டி ஸ்ப்ரிங் போர்டு. ஸோ இந்த நியூ மாடலை வந்து அந்த ஸ்டார்ட் அப்புக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இ லான்ச் பண்ணது ஆனந்த கிருஷ்ணன், சரியா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம செக்ரட்டரி ஃபினான்ஷியல் சர்வீசஸோட செக்ரட்டரி இருக்கார் தேபாஷிஷ் பாண்டா, ஸோ அவரும் வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்தியன் பேங்க் வந்து இப்போ பார்த்தோன்னா April 1 இந்தியன் பேங்க்கு கூட ஒரு பேங்க் வந்து மெர்ஜ் ஆகுது, சரி? எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தோன்னா அலகாபாத், சரி? April 1, 2020 மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ பத்மஜா சுந்தரு, சரியா? ஸோ பத்மஜா சுந்தரு தான் வந்து அதோடய எம்டிசிஓ. ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை. டேக்லைன் பார்த்தோன்னா யுவர் ஓன் பேங்க். ஸோ யுவர் ஓன் பேங்க்குங்கிறது இந்தியன் பேங்க்கோட நியூ டேக்லைன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டேக்லைன் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறா அப்படின்னு பார்க்கலாம். இந்தியன் பேங்க்கோட பழைய டேக்லைன் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஐஐடி மெட்ராஸ் என்ன அப்புறம் இன்குபேஷன் செல் இருக்குல்ல, ஸோ அது சென்னை தான். ஸோ அசோக் ஜுன்ஜுன்வாலா, பாஸ்கர் ராமூர்த்தி. ஸோ ஐஐடி மெட்ராஸோட இது பாஸ்கர் ராமூர்த்தி நமக்கு தெரியும். ஸோ அவர் தான் வந்து டைரக்டராக இருக்கார். ஸோ சிஇஓ யார் அப்படின்னு பார்த்தோன்னா தமஸ்வதி கோஸ்.
சரி, அடுத்து பார்த்தோன்னா ஜென்பே சொல்யூஷன்ஸ் வந்து ஆர்பிஎல் பேங்க் கூட ஒய்ஏபி கூடயும் வந்து சேர்றாங்க. ஸோ சேலரி அக்கௌண்ட்ஸ் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ என்ன செக்டாரில் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்எம்இஸ்லேயும் எம்எஸ்எம்இஸ்லேயும் சரியா, எஸ்எம்இஸ்லேயும் எம்எஸ்எம்இஸ்லேயும் வந்து ஜென்பே வந்து ஆர்பிஎல் கூட டைஅப்பு சரியா. ஸோ ஒய்ஏஏபி சரியா, அவங்களும் வந்து இதில் இருக்காங்க. அடுத்து மகாராஷ்டிராவோட ரோடு ப்ராஜெக்ட்டுக்காக ஏடிபி வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 177 மில்லியன். ஸோ 450 கிலோமீட்டர் இது சரியா. ஸோ 450 கிலோமீட்டர் ஸ்டேட் ஹைவே ப்ராஜெக்ட்டுக்காக மகாராஷ்டிராக்காக 177 மில்லியன் சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ஆர்னிய ரெகனேஷன் பார்த்தோம்னா, ஸோ ட்ரிஃபர்டோட எம்டி பிரவீர் கிருஷ்ணான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து சிஇஓ ஆஃப் த இயர் அவார்டு வாங்குறாரு. சிஇஓ இயர் ஆஃப் த அவார்டு சரியா, சிஇஓ இயர். இந்த வருஷத்தோட சிஇஓ யார், பெஸ்ட் சிஇஓ யார்னா, சிஇஓ ஆஃப் த இயர் அவார்டு யார்னா ட்ரிஃபர்டோட எம்டி பிரவீர் கிருஷ்ணா. அண்டு இன்னிவர் வந்து விஷனரி லீடர்ஷிப் அவார்டும் வாங்குறாரு சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பேங்க் ஆஃப் கானா வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து வாங்குது. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு. ஸோ ஆனால் வந்து எத்தனாவது சென்ட்ரல் பேங்கிங் அவார்ட்ஸ்னு பார்த்தோம்னா 7வது சென்ட்ரல் பேங்கிங் அவார்ட்ஸ் சரியா. ஸோ 7வது சென்ட்ரல் பேங்கிங் அவார்ட்ஸ். சரி, கானாவோட பிரசிடென்ட் பார்த்தோன்னா நானா குஃபோ அடோ சரியா. ஸோ கரன்சி வந்து கானியன் சிடி சரியா. ஸோ கானியன் சிடி சரியா. ஸோ சீமா குப்தா வந்து டைரக்டர், பவர் கிரிட்டோட டைரக்டர். ஸோ செம பவர் அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சீமாவை செமன் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரீசெண்டாக இப்போ தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க சரியா. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸில் கூட படிச்சிருப்போம். ஸோ 1 கோல்டு ஸ்டீவி அவார்டு சரியா. கோல்டு ஸ்டீவி அவார்டு வந்து யார் வின் பண்ணானா, பவர் கிரிட்டோட டைரக்டர் யார்னா சீமா குப்தா சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. கோல்டு ஸ்டீவ் அவார்டு யாருன்னா சீமா குப்தா, பவர் கிரிட்டோட எம்டி டைரக்டர். ஸோ அப்போ சேர்மன் எம்டி யார்னா காண்டி குப்பா ஸ்ரீகாந்த். ஸோ நம்ம இதை வந்து படிச்சிருப்போம் சரியா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா அப்பாயின்மெண்ட்ஸ் ரிசினேஷன் பார்த்தோன்னா ஐஆர்டிஏ வந்து ஒரு பேனல் செட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா சைபர் லயபிலிட்டி இன்சூரன்ஸ்க்காக சரியா. ஸோ அதை வந்து எக்ஸாமின் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ 9 மெம்பர் பேனல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து யார் லீட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா உமேஷ்ன்னு சொல்லி ஒருத்தர் சரியா, பி உமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இதை வந்து லீட் பண்ணுறாரு சரியா. ஸோ 9 மெம்பர் பேனல் ஐஆர்டிஏ போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தா இன்சூரன்ஸ்லாம் சைபர் செக்யூரிட்டிக்காக, சைபர் லயபிலிட்டிக்காக சரியா. ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சேர்மன் வந்து சுபாஷ் சந்திர குண்டியா. ஸோ ஆக்ட் பார்த்தோன்னா 2K கிட்ஸுக்கு ஒன்று கம்மின்னு ஆல்ரெடி ஹிண்ட்டு சொல்லியிருப்பேன். 2K கிட்ஸுக்கு ஒன்று கம்மினா 2Kனா என்னது 2000. ஸோ 2000 ஒன்றுனா 1999. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா சரியா. ஸோ எஃப்ஐசிசிஐ என்ன பண்ணுறாங்கன்னா செலக்டட் அஸ் த நேஷனல் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்னு சொல்கிறாங்க. ஸோ மேக் இன் இன் ஒடிஷாவில், ஸோ மேக் இன் இன் ஒடிஷா கான்க்ளேவில் வந்து ஒரு இதை வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்ட்னர் ஆக்குறாங்க. ஸோ எஃப்ஐசிசிஐ சரியா. ஸோ நேஷனல் பார்ட்னர் ஆக்குறாங்க சரியா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் இருக்கார்ல. ஸோ அவர் வந்து ஹைட்ரஜன் சிஎன்ஜி பிளான்ட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரையல்ஸ், அதுக்குண்டான ட்ரையல்ஸையும் வந்து டெல்லியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ டெல்லியில் வந்து ஹைட்ரஜன் பிளண்டட் சிஎன்ஜி பஸ்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கார் ட்ரையல் ஓகேவா. ஸோ எங்கன்னா டெல்லியில். இதுக்குண்டான இது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ஆயில் சரியா. ஸோ இந்தியன் ஆயிலோட காம்பேக்ட் ரீஃபார்மர் பிளான்ட். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா சிக்கிம் என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்டகிரேட்டட் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வைக்க போகிறாங்களாம் சரியா. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ அந்த இன்டகிரேட்டட் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் வந்து எங்கன்னா ரங்குபோ சரியா, ரங்குபோ. ஸோ இது யாரோடதுன்னா இஃப்கோ கூட, இஃப்கோ ஆர்கானிக் கூட ஜாயின் வெஞ்சராக பண்ணுறாங்க. இஃப்கோ ஆர்கானிக்கும் சிப்கோ ஆர்கானிக்கும் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க சரியா. ஸோ இஃப்கோ ஆர்கானிக்கும் சிப்கோ ஆர்கானிக்கும். ஸோ அடுத்து ஒரே ஒரு ஆபிச்சுரி. ஸோ ஜரீனா ரோஷன் சரியா, ஜரீனா ரோஷன். ஸோ வெட்டிரன் டிவி ஆக்ட்ரஸ் சரியா. ஸோ நம்ம வந்து இதில் ஜீ தமிழில் இருமலர்கள்னு சொல்லி ஒரு சீரியல் போட்டிருப்பாங்க சரியா. ஸோ டப்பிங் சீரியல், ஹிந்தி டப்பிங் சீரியல். ஸோ அதில் நடித்தவங்க தான் இவங்க சரியா. ஸோ அது வந்து ஜீ தமிழ் சீரியல் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ இதை எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, டிவி ஆக்ட்ரஸ்ன்னு எப்படி ஞாபகிக்கலாம்னு பார்த்தா ஜரீனா ரோஷன். ஸோ ரோஸ் தலையில் ரோஸ் வச்சவங்கலாம் நிறையா பேர் டிவி ஆக்ட்ரஸாக ஆகிட்டாங்க சரியா. ஸோ ரோஸ் வச்சுட்டு இருக்கவங்கலாம் திடீர்னு டிவி ஆக்ட்ரஸாக மாறிட்டாங்கன்னு ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோன்னா போலீஸ் கமரேஷன் டே 21 அக்டோபர். ஸோ இது போக இன்னொரு டே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா குளோபல் டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் ப்ரிவென்ஷன் டே சரியா. குளோபல் அயோடின் டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் ப்ரிவென்ஷன் டே சரியா. ஸோ இதோட வந்து அக்டோபர் 21 கண்டமைஸ் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சரியா. ஸோ வீடியோவில் கேட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்டிருந்தனா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ எஸ்பிஐ கிளர்க்கு வெறித்தனமாக படிங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.